சுரேஷ் ரொம்ப பிரமாதமாக பேசணும் சுரேஷ். நானும் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன். ரீசெண்டாக சுரேஷ் பேசும்போது ரொம்ப ஒரு தெளிவாக கிளாரிட்டி இருக்கு. அவன் என்னை பற்றி நல்லா சொன்னாங்கிறதுக்கா சொல்ல, அவனே வந்து ரொம்ப தெளிவாக பேசினான் சுரேஷ். அப்புறம் மாமனிதன் வந்து இந்த படம் வந்து ஒரு நாள் யுவன் வந்து ஒரு நாள் கூப்பிட்டார், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து படம் பண்ணிங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் மியூசிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதில் என் குருநாதர் சீனு சார் இருக்கும்னு ஆசைப்பட்டேன். அந்த கதை இந்த ரொம்ப பிடிச்ச கதை மாமனிதன். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு இவங்க ரெண்டு பேர் செய்கிறது டைட்டில் இதெல்லாம் சேர்ந்து ஒரு ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு படமாகவும் நல்ல படமாக இருக்கும் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சார்கிட்ட சொன்னேன், சார் போய் கதை சொன்னாங்க, அப்புறம் தான் இந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ இந்த படம் கேட்ட உடனே இப்போ சுரேஷ் சொன்ன மாதிரி தான், கேட்ட உடனே எனக்கு உள்ள உடனே தொட்டு தந்து நம்ம எல்லார் வீட்லேயும் எல்லாருமா இருக்கிற நம்ம அப்பா பற்றின ஒரு படம் அது. அதான் மாமனிதன். நான் அப்பா அம்மா ரெண்டு பேரும் தான் சேர்த்து சொல்கிறேன். தன்னாலும் பார்க்காம தன் பிள்ளைகளுக்காக அவங்களோட எதிர்காலத்துக்காகவும் தன்னை பற்றின துளி கூட ஒரு சிந்தனை இல்லாமல் யோசிக்கிற ஒரு தகப்பனை பற்றின தாயை பற்றின படம் தான். நண்பனும் கூட சொல்லிக்கலாம். தன்னலம் பாராமல் மற்றவங்க மேலே அன்பு செலுத்துகிற அத்தனை பேரும் மாமனிதர்கள் தான். அது எல்லோரும் வீட்லேயும் இருக்காங்க, கூடவும் இருக்காங்க. அதை சொல்கிற படம் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க, இந்த ஐரு மீன் குளம் போட்டு சாப்பிடுது. படம் அங்கே ஆரம்பித்து அந்த பாட்டு முடியும் போது நம்ம எல்லாருமே தியேட்டரில் இருக்கிறவங்க மறந்து அது நம்ம வீட்டில் அந்த வீட்டில் நம்ம ஒரு ஆளாக மாறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கும். சீனு சார் படம் பிடிக்கிற விதத்தில் இருக்குது, ரொம்ப அழகானது. நம்ம கண்ணில் பார்க்குறத அப்படியே அதே உயிரோடையே கடத்த முடியும் அவரோட ஃபோட்டோகிராஃபியோட சென்ஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அந்த படம் எப்படி ஃபோட்டோகிராஃபி இருக்கணும்னு ஒரு ரெஃபரன்ஸ் எடுப்பார். எப்படி இந்த படத்தை கொண்டு வர போகிறேன்னு ஒன்று ரெஃபரன்ஸ் இருக்கும். அவரோட உழைப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா முடிவு பண்ணி பண்ணுது. ஸோ அவர் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த இடத்துக்கு நம்ம நேரடியாக கடத்தி கூப்பிட்டு போயிடுறார். அப்புறம் எளிய வசனங்கள், அவர் கூட நான் முதல் படத்துலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு அவருடைய வசனங்களை ஒரு முறை ரெண்டு முறைக்கு மேலே படிக்க வேண்டிய தேவையும் இருந்ததில்லை. அது வசனம் சொல்லாமல் அது உரையாடல் தான். அது அவரோட உரையாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். என் கடைசியாக முடித்த முதாக இருக்கட்டும், அப்பந்தோத்த ஊரில் பிள்ளைங்க ஜெயிக்கிறது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது. மிகப்பெரிய விஷயங்களை ரொம்ப சாதாரணமாக அழகாக சொல்வார். இந்த படம் ஒரு அற்புதமான சிந்தனையை சொல்லுது, வாழ்வியலில் சொல்லுது. அப்புறம் நான் என்னுடைய குருநாதர் அப்படின்னா உயர்த்தி பேசலை. எனக்கு ரீசெண்டாக நானும் சுரேஷ் கூட நேற்று பேசும்போது என் சர்க்கிளில் இருக்க சில பேர்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிறாங்க, இப்போது இந்த மாதிரியான ஃபில்ம் மேக்கர் அவர் தவிர அவர் யாருமே இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக வாழ்வில் எடுத்து பதிவு பண்ணுறதுக்கு ஒன்று அட்வான்ஸ்டாகவோ இல்லை ப்ரெசென்ட்டில் இப்போ இருக்கிறத சொல்கிறதுக்கும் இந்த கிராமத்துக்கு அதை சொல்கிறதுக்கும் சரி, அதில் மனுஷங்களுக்குள்ளே இருக்க உணர்வுகளை ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறது. நான் ஒன்றும் இவர் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல வரல. எனக்கு எட்டி அறிவில் எங்கள் சார் மாதிரி ஒரு படத்தை இவ்வளோ சிம்பிளாகவும் உயிரோடவும் ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இருக்காங்களான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. ஸோ அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், தொடர்ந்து படம் பண்ணணும். அப்புறம் ஒவ்வொரு படமும் அவர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக வேலை செய்வார். எப்படின்னா அந்த படத்தில் அவர் தான் ஏதோ பணம் போட்டு எடுக்கிற மாதிரி பரபரன்னு இருப்பார். ஏன்னா அவர் மைண்டில் பிக்சர் தெளிவாக இருக்கும். ஒரு கதையை யோசிக்க ஆரம்பிச்சுனா அவருக்கு 1000 ஃபில்ட்ரு போட்டு 1000 முறை யோசிச்சு யோசிச்சு அதை கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். வேலையாக இருக்காது, பெருசாக சந்தேகங்களோ பெருசாக வேலையாக இருக்காது. அது ஆக்டராக நான் வந்து ஒரு படம் நடிக்க போகும்போது அந்த படத்தில் கருத்துக்களை முன்ன பண்ண டிஸ்கஸ் பண்ணுவோம், டைரக்டர் அப்படிலாம் இருக்கும். எங்கள் சாரோட ஃபஸ்ட் படத்துல இப்போ வரைக்குமே இது டயலாக்னால் அது படித்து முடிச்சு டைரெக்டாக போயிடலாம் நம்ம வீட்டுக்கு. அதை நான் படிக்கும்போதும் மெனக்கடல் தேவை இருக்காது, அவ்வளோ சிம்பிளாக இருக்கும், புரிஞ்சிடும். அதனால் அவர் கதைகளை நம்மளை நேரடியாக கனெக்ட் பண்ணுது தோடுது நான் நம்புகிறேன். ஸோ அவர் தொடர்ந்து படம் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, போட்ட பணத்தை எடுத்துடணும் தயாரிப்பாளர். அதுக்கு என்னென்ன எலிமெண்ட் தேவையோ அதுவும் முக்கியமாக வந்து அவர் அதை நாகரிகமான படமாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக இருப்பார். அவருடைய எந்த படத்தை வேணால் எடுத்து பார்த்தாலும் சரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் படம் எடுப்பார். ஸோ அவரோடு தொடர்ந்து பயணிக்கிறதுல எனக்கு ஒரு பெருமகிழ்ச்சி. அவர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டதுலேயும் ஒரு பேரானந்தம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அப்புறம் எங்கள் சுகுமார் டைரக்டர் ஷார்ட்டு சொன்னோடனே ரெடின்னு சொல்கிற ஒரு கேமராமேனை நான் பார்த்து சுகுமார் மட்டும்தான். அவர் நான் தர்மதுரையாக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இந்த படம் நாங்கள் வந்து 55 நாள் பிளான் பண்ணோமா சார், 55 டேஸ் இருக்குமா சார்,
55 டேஸ் பிளான் பண்ணி 37 டேஸில் எடுத்து முடித்தோம் இந்த படத்தை. அது மூணு லொக்கேஷனில். அதுக்கு எங்கள் இயக்குனர் எவ்வளோ வேகமாக இருக்கிறாரோ அதுவும் அதே அளவுக்கு ஈடுபடுகளுக்கு இருக்கிற கேமராமேன் வந்து சுகுமார். சொன்ன உடனே சொல்லு, இது வந்து மிகைப்படுத்தப்பட்ட சொல்லே இல்லை. ஷார்ட் ஆ ரெடி சார்ன்றவர். என்ன ரெடியான்னு கேட்டால், ஆமாம் ஆர்டிஸ்ட் அங்கேன்னு இங்கே வர்றதுக்குள்ளே நாங்கள் ரெடி தான் சார்ன்றவர். மக்கள் கலங்குதப்பா பாட்டை வந்து ஒரு 6 மணி நேரத்தில் 7 மணி நேரத்தில் எடுத்துருப்போம். காலையில் போனோம், ஒரு சீன் எடுத்தோம், 10:30 ஆரம்பித்தோம் அந்த சாங். 10:30 ஆரம்பித்தோம், 5:30 முடிச்சாச்சு. அவர் 7 மணி ஃப்ளைட்டில், 7:30 ஃப்ளைட்டில் மாஸ்டர் மதுரையிலேருந்து போனோம். நாங்கள் ஆண்டிப்பட்டில் எடுத்துருந்தோம் நாங்கள் அந்த சாங்கை வந்து. ஸோ அதுவுமே சுகுமாரோட வேகம் தான். அது அவ்வளோ வேகம் இருக்கும், அந்த குவாலிட்டி இருக்கும், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவ்வளோ அழகாக. அதுவும் வந்து அழகாக இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவார், ஆனாலுமே அவர் எவ்வளோ வேகம் வச்சாலும் அந்த கேமரா வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அது அங்கே நம்ம கருத்து கூட்டு போடும். மிக பிரமாதமான ஒரு கேமராமேன். அப்புறம் குரு சோமசுந்தரம் நடிச்சிருக்கார் நண்பன். நான் அவரும் கூத்துப்பட்டில் இருந்திருக்கேன். நான் முதல்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஆக்டர். நான் அக்கௌண்டாக சேர போகும்போது 2004 June 9 கூத்துப்பட்டில் போய் சேர்ந்தேன். ஒரு நாள் வந்து இவர்கள் நடிக்கிறதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், நம்மளும் எனக்காக ஒன்றாங்கிற மாதிரி ஆயிடணும் அப்படின்லாம் ரொம்ப ஏக்கமாக ஆசையாக இருக்கும். அதில் அப்படி ஏங்கின நடிகர்களில் முக்கியமான நடிகர் வந்து குரு சோமசுந்தரம். ஒரு நாள் எங்கள் முத்சாமி சார் அவங்க வீட்டு மாடியில் தான் இருந்தாங்க. அப்போது வந்து நான் சோமட்ட வந்து கேட்டுட்டு இருந்தேன். படப்போ நான் சொன்ன வந்துட்டேன், சோம எப்படி சோம டயலாக்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ சோம ரொம்ப சிம்பிளாக சொன்னார், இன்னொருத்தர் எழுதின வசனத்தை நம்ம வசனம் போல் நம்ம பேசணும் அப்படின்னு. அப்படில் எனக்கு அன்றைக்கி அது புரியவே இல்லை, புரியுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசனாக இருந்தது எனக்கு. ஸோ குரு சோமசுந்தரத்தோடு இந்த படத்தில் நண்பனாக சேர்ந்து நடித்ததில் வந்து பேரானந்தம், பெருமகிழ்ச்சி. அப்புறம் கஞ்சா கருப்பண்ணன் நடிச்சிருக்காரு. அப்புறம் ரெண்டு குழந்தைங்க, அந்த குழந்தை வந்து ஒரு குட்டி பாப்பா ஒருத்திருக்கா, கொட்டாச்சியோட குழந்தை. அறிவு, அந்த குழந்தை வந்து அறிவு, அவ்வளோ பிரமாதமான அறிவு. எது சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சிட்டு, அதோடய மெச்சூரிட்டியும் அது அறிவும் அழகு அது. ஸோ அப்புறம் காயத்ரி, எத்தனை முறை எத்தனை படம் நடித்தாலும் சரி, காயத்ரி வந்து சொல்லுவாங்கல்ல இந்த அண்டர்ரேட்டட், இன்னமும் காயத்ரியோட திறமை என்னென்னு தெரியல. நான் ரொம்ப மதிக்கிற ஒரு ஆக்டர் காயத்ரி. ஒரு விஷயத்தை டெலிவரி பண்ணுறதுக்கும் அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கும் அவங்க எடுக்கிற மெனக்கெடல் வந்து அற்புதம். காயத்ரியோட இன்னும் எத்தனை படம், இப்போ தான் விக்ரமில் கொலை பண்ணேன், மாமனிதில் வந்து அத்லீஸாக போகுது. அந்த ஒரு அந்த குடும்ப தலைவியாகவே இருந்தாங்க படத்தில். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது நிறைய பேர் பார்த்து நிறைய பேர் ஒத்துக்கல. ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவை நடித்தா வந்து அது இமேஜ் போட்டு நிறைய பேர் ஒத்துக்கல. காயத்ரி தான் அந்த தைரியத்தோடு வந்தாங்க. மிக அற்புதமான ஒரு நடிகை. இன்னும் அவங்க இப்போ நமக்கு தெரியும்ல, இப்போ இவர் வந்து ரொம்ப நல்ல இடத்துக்கு போவார் நம்ம சில பேர் நம்புவோம். அவங்க அந்த இடத்துக்கு வரும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், இன்னுமா வரல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல. அந்த மாதிரி இன்னும் சிறப்பாக வர வேண்டிய ஒரு ஆக்டர், இன்னுமா வரல அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். இப்போ ரொம்ப தாட் பாசஸ் உள்ள ஒரு ஆக்டர் இந்த படத்தில் பிரமாதமாக நடிச்சிருக்காங்க. மொத்தத்தில் மாமனிதன் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான படம். அது நம்மளை தொடக்கூடிய ஒரு படம். படம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம வேறு ஒரு படம் பார்த்தங்கிற ஃபீல் வராதுன்னு நான் நம்புகிறேன். அது வந்து நம்மளுடைய கதையவோ நம்ம அப்பா அம்மாவோட கதையவோ ஏதோ ஒன்றை பார்த்தா மாதிரியான உணர்வு இந்த படம் கன்ஃபார்மாக கொடுக்கும். ஸோ தட்ஸ் ஆல், நன்றி. கவிதா ரவி வந்து உட்காருங்க. கவிதா ரவி தான் அந்த பேண்ட் செட்டை போட்டு உட்காருங்க. கவிதா ரவி தயவுசெஞ்சு உட்காருங்க. அந்த பேண்ட் ஷர்ட் போட்டு வர காயத்ரியோட அப்பாவை நடிச்சப்போ அந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு முன்னேற துடிக்க ஒரு இளைஞன், ஜோசியை நல்லா பார்ப்பார். என்ன அது நமக்கு தான் நடக்காது, என்னென்னமோ சொல்லுவார். ஆனால் அந்த சமயத்தில் கண்டிப்பாக உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்து 4 வார்த்தை நல்ல வார்த்தையை சொல்லிவிடுவார். மகிழ்ச்சி. கவிதா ரவி வாழ்த்துக்கள். கவிதா ரவி நிஜமே அந்த இளைஞனுக்கு வந்து அந்த எண்ணம் இருக்குது. முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திர நடிகராக கன்ஃபார்ம் வருவார். நீங்கள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் கவிதா ரவி, நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஸோ மச்.